ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வர கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே மேஜிக் மேனுக்கெலாம் பவர் இருக்கா என்ன? அதுலேயும் இன்னும் சில பேர்லாம், ஏ உண்மையாகவே அவங்களுக்குலாம் பவர் இருக்குப்பா, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா நான் பண்ணுற மேஜிக்கையும் பாருங்கள். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வெறும் தண்ணி தான். உங்களை பார்த்தாலே தெரியும் வெறும் தண்ணி தான், ஒட்டுமே இல்லை. இப்போ நான் பார்த்தேன்னு வைங்களேன், எல்லோ கலர் ஆயிடுச்சு. இதோ இந்த பார்த்தீங்கனாலே தெரியும், இதோ எல்லோ கலர். அடுத்த மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் வந்து கொஞ்சோண்டு தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் வந்து பாட்டில் எடுத்துக்கிறேன், ஃபோனில் வேறு ஒன்றும் கிடையாது, பாட்டில் எடுத்துக்கிறேன். இப்போது நானும் தான் மேஜிக் பண்ணேன், அப்போ எனக்கு என்ன பவர் இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் இதோட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ட்ரிக் தான். நம்ம மூளையை பச்சையாக ஏமாத்துறாங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தை பார்க்குறப்போ மேஜிக் மாதிரி தெரியுது. இந்த உலகத்தில் நிறையா மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, பட் நம்ம இன்னைக்கு ஒரே ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்ற வேர்ல்டு ஃபேமஸ் மியூசிஷியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி இவர் என்ன தான் பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேவிட் காப்பர்ஃபீல்டு எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 16, 1956 நியூஜெர்சியில் பிறக்கிறாரு. 1970s இவர் உலகத்திலே மிகப்பெரிய மெஜிஷியன் ஆகிறாரு. இவர் அந்த டைமில் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஷோ, தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், தி கிராண்ட் பாசஸ், சஸ்பெக்டட் ஸ்ட்ரைட் ஜாக்கெட் எஸ்கேப், வாக் த்ரூ தி கிரேட் வால் ஆஃப் சைனா, இந்த மாதிரி நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேறு ஷோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி டிசப்பியர். இந்த ஒரு ஷோனாலலாம் உலகமே திரும்பி பார்த்துருக்கு இவரை. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி டிசப்பியர் இந்த ஷோ நடக்கிறப்போ அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் எப்படி இதை பண்ணாரு அப்படின்றது சுத்தமாக புரியலை. ஆனால் இந்த மேஜிக்கோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அந்த ஷோவில் என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஷோ எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, April 8, 1983 மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் நேரில் போய் பார்த்துட்ருக்காங்க. அதில் முக்காவாசி பேர்த்துக்கு இவர் எப்படி தான் இந்த சிலையை வேனிஷ் பண்ண போகிறாரு அப்படின்றது சுத்தமாகவே புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலையோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 310 feet, வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 pounds. இவ்வளோ பெரிய சிலையை இவர் எப்படி தாண்டா மறைய வைக்க போகிறாரு அப்படின்ற கியூரியாசிட்டிலேயே நிறைய பேர் அந்த டைமில் இந்த ஷோவை பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க. இப்போ ஷோ நடக்க ஆரம்பிக்குது. ஆடியன்ஸ்க்கு நடுவில் டேவிட் காப்பர்ஃபீல்டு நிற்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு ரேடார் இருக்குது. ஏன் அந்த ரேடார்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் அந்த ஸ்டாச்சு வந்து டிசேபிள் ஆகுதா இல்லையான்னு காட்டுறக்காக அந்த பக்கத்தில் ரேடார் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீனால் அந்த சிலையை ஃபுல்லாக மூடுறாங்க. டேவிட் காப்பர்ஃபீல்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரேடார்கிட்ட வந்து மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணனே அந்த ரேடாரில் இருந்த அந்த சிலையோட உருவம் மறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை எடுத்து விட்றாங்க. எடுத்து விட்டேனே பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காணாமல் போயிடுது. எவ்வளோ செகண்ட் மறைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 15 seconds அந்த சிலையை மறைச்சிருக்காரு. நீங்கள் கேட்கலாம், ஏவா பிளாக் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்கப்பா, நைட்டு தானே எடுத்துருக்கிறானுங்க, ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன் போட்டால் தெரியாமல் போயிடும்ல அப்படின்னு நினைக்கலாம். அவங்க அந்த ஸ்டாச்சுவை சுற்றி ஃபுல்லாக லேசர் லைட் வச்சுருக்காங்க. இவர் வேனிஷ் பண்ண பிறகு அந்த லைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த லைட்டு இப்படி அப்படியும் போயிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பிளாக் ஸ்க்ரீன் நடுவில் வச்சுருந்தா லைட்டு ட்ராவல் ஆகியிருக்காது. அதனால வேனிஷ் அவர் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. இந்த மேஜிக்னால வேர்ல்டில் இருக்க எல்லா இடத்துலையும் பேசப்படுது. இவர் வேர்ல்டு ஃபேமஸ் மெஜிஷியன் ஆகிறாரு. இப்போ இந்த மேஜிக்கோட ட்ரிக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த டேவிட் காப்பர்ஃபீல்ட் நின்றுட்டு இருக்கிற பக்கத்தில் ஒரு ரேடார் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ரேடாரில் டிஸ்பிளே ஆகிற அந்த வீடியோ ஃபுல்லாமே ரெக்கார்டு. இவர் எப்போ அதை வேனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த சிலை மறையிற மாதிரி இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஆடியன்ஸை சுற்றி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் மூடின பிறகு அந்த ஸ்பீக்கர்லேருந்து ரொம்ப அதிகமான சவுண்டில் பாட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்பீக்கரில் இவங்க பாட்டு ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டாச்சுவை மறைக்கவே இல்லை. அதாவது இவங்க உட்காந்துருக்க செட்டை ஒரு 50 டிகிரிக்கு லைட்டாக டேர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த டேர்னில் சவுண்டு வரக்கூடாதுன்றக்காக இவங்க ஸ்பீக்கர்ஸில் நிறையா சவுண்டு வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணனே ஃபேக்கான லைட்டையும் ஆன் பண்ணியிருக்காங்க. அங்கே சிலை இல்லாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வேர்ல்டு ஃபேமஸ் மெஜிஷியன் டேவிட் காப்பர்ஃபீல்டை சொல்கிறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை டிங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.